ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி பலன் 2017 ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப விரிவாக பார்ப்போம். மாதத்துடைய துவக்கம், இந்த மந்தோட பிகினிங் பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வராரு. ஸோ தனாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிற மாதமாக உங்களுக்கு துவக்கமாக இருக்குது. இதனுடைய அடிப்படை என்ன இண்டிகேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செலவு, செலவோட மாதம் துவங்கும். சரி, இப்படி செலவு ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் முழுக்க அப்படி இருக்குமானா, அப்படி இருக்காது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களும் குவியும். ஒரு பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு எக்ஸ்பென்டிச்சர். ஸோ என்ன வரவு வருதோ அதுக்கேற்ற செலவை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்துடைய துவக்கம் முதல் கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா, சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சமடைகிறார். அந்த சுக்கரன் உச்சமாக இருந்து 10வது வீட்டில் இருக்கிறதுனால, அது குரு பார்வையில் இருக்கிறதுனால, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கும்போது ஒரு சுகபோக மாதம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சுகபோக மாதம்னா என்ன? நல்ல விருந்து, கேளிக்கை விருந்து, டூரிசம், டிராவல் அண்ட் டூர் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அங்கே கூட உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் அண்ட் அங்கே ஒரு அப்ரிசியேஷன், இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஹைலி சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மந்த் வந்து நல்ல இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸ் நிறைய கொடுக்கும். அதன் அடிப்படையில் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நல்ல பந்து போஜனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்னா, உறவுகளோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கலந்துக்கிற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மிதுன ராசிக்கு மற்ற கோள்களுடைய நிலையை வச்சு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் இந்த மார்ஸ் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு மந்தோட பிகினிங் லாபஸ்தானத்தில் இருக்குது. ஸோ அரசாங்கம், அரசியல் சார்ந்த துறையிலேருந்து அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து மிடில் ஆஃப் த மந்தில் இடம் மாறி 12th house விரயஸ்தானத்துக்கு வருவார். செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான சில இஷ்யூஸ் கொடுக்கும். ஸோ அந்த உடல் ரீதியான உபாதைகளுக்கு சில சிகிச்சைகள் அல்லது ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி அமையும். அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துங்க. 4வது வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குருவுடைய ஆதாய பலனாக புதிய வாகனம், வீடு, இது மாதிரி ஏதாவது வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா அது இந்த வாட்டி உங்களுக்கு கிளிக் பண்ணி கொடுத்துரும். காரணம் வந்து, வாகன யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சுக்கரன் உச்சம் பெற்று குரு 4வது இருந்து அதை பார்வையிடும் போது உங்களுக்கு வாகன சம்பந்தப்பட்ட யோகத்தை உங்களுக்கு நிச்சயமாக இந்த மந்த் கொடுக்கும். அடுத்தது சூரியன், இந்த மந்தோட பிகினிங்லேயே சூரியன் வந்து 10th house இருக்காரு. கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் யாராவது எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த சூரியன் 10வது வீட்டில் இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ் ஃபேவராக மாறும், ரிசல்ட்ஸ் வந்தாலும் ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து சாட்டர்ன், முக்கியமான ஒரு கோளாக நம்ம சனி கிரகத்தை பார்க்குறோம். மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி 7வது வீட்டில் இருக்காரு. 7வது வீடுங்கிறது தொழிலுக்கு தொழில்ஸ்தானம், தொழில் கூட்டாளி அப்படிங்கிற இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சாட்டர்ன் வந்து உங்களுக்கு கூட்டு தொழில், புதுசாக ஒரு கூட்டாளி வந்து அதன் மூலிமா உங்களுக்கு கூட்டு தொழில் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஹைலி ஃபேவரபுளாகவும் பாசிட்டிவாகவும் இண்டிகேட் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பிக் க்ரோத் அப்படிங்கிறது இந்த மந்த் தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் அண்டு சினிமாவில் துறையில் இருக்கவங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக மந்தாக இந்த மந்த் நம்ம பார்க்குறோம். காரணம், மூவிஸ் ஏதாவது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு ஹிட் ஆகிறதுக்கும் நிறைய கலெக்ஷன் வரத்துக்கும் சான்சஸ் மிக அதிகம். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து 10th house சுக்கரன் இருக்கிறது, அதோட சார்ந்து மற்ற கோள்களுடைய பார்வை எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஷுவராக இந்த ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகிற எது மூவியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவாக முடியும். நிறைய கலெக்ஷன்ஸும் வரும். சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இந்த மந்த் வந்து ஹைலி ஃபேவரபுளாக அமையும். ஊடகம், பத்திரிகை, இந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப புகழ் கீர்த்தியெல்லாம் வளரும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் ஃபேவராகவும் இருக்குது. ஈவன் ராகு அண்ட் கேது அந்த சர்ப்ப கோள்களுடைய ஆதிக்கத்தை வச்சு பார்க்கும் போதும் அதுவும் உங்களுக்கு வந்து சகாய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்த்தவங்களே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு மாதமாக அமையும். ஸோ செகண்ட் ஹாஃபில் இந்த செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதர்வைஸ் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த 19வது தேதி 20 இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும்போது புதிய முயற்சிகள், யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ பொதுவாக ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு ஒன் அண்ட் ஆவரேஜ் கொஞ்சம் நல்ல பலன் தான் தெரியுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் பர்சனல் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். ஸோ ஓவராலாக ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு நல்ல பலன் தான். தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நடக்குது. ஹே விளிம்பி அப்படிங்கிற தமிழ் வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் 14வது தேதி பிறக்கும். அந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையணும்னு இறைவனை நான் பார்த்துக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஹெட்என்சிவி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். ஹெட்என்சிவி சார்பாக ஷனார், தேங்க்யூ.